KPM. வணக்கம் மாணவர்களே, நான் குணசீலன் சிவகுமார். உங்கள் அனைவரையும் டிடே டிவி நேரலையில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வீட்டில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். அதே சமயத்தில் குறிப்பா பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் தேர்வை நோக்கி நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். குறிப்பா மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே எஸ்பிஎம் தேர்வுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் வெளி வரப்போது, எப்படி நம்மளை தயார்படுத்திக்கலாம் அப்படின்ற ரொம்ப ஆர்வமா காத்துட்டு இருப்பீங்க. அந்த வகையில் இன்று பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் மொழி தாள் ஒன்று, இந்த தமிழ் மொழி தாள் ஒன்றில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் வெளிவரலாம், எப்படி மாணவர்கள் உங்களை நீங்களே தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். இது குறிப்பாக நிறைய விஷயங்கள் நம்ம கூட வந்து ஆசிரியர் ஒருவர் பகிர்ந்துக்க போகிறாரு. அந்த ஆசிரியர் யாராக இருக்க போகிறாங்க, இதோ உங்களுக்காக அந்த ஆசிரியர் யாருன்றதை பார்க்கலாம். ஆக ஆசிரியர் யார் அப்படின்றது பார்த்தாச்சு. இன்று நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தாள் ஒன்று, இந்த தாள் ஒன்றை பற்றி விரிவாக நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக ஆசிரியர் இள இன்ப சேகரன் நம்ம கூட இணைந்திருக்கிறாங்க. வாங்க அவரை சந்திக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் குணசீகரன். குறிப்பா இன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் தேர்வை நோக்கி மாணவர்கள் பயணிச்சிட்டு இருக்காங்க. தமிழ் மொழி தாள் ஒன்று வழிகாட்டி கட்டுரை, ஆக இதனுடைய ஆரம்பம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில நம்ம என்னெல்லாம் பகிர்ந்துக்க போறோம் சார்? குறிப்பாக மாணவர்கள் எஸ்பிஎம் கேள்வித்தாள் ஒன்றுல வழிகாட்டு கட்டுரை என்பது அமைப்பு சார்ந்த ஒரு பகுதியாக இருக்கின்றது. அந்த வழிகாட்டு கட்டுரை எவ்வாறு அணுக வேண்டும், அதனுடைய நுணுக்கங்களை இன்றைக்கி மாணவர்களோடு நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதுதான் இன்றைக்கி இந்த தேர்வு கழகத்திலேயே நம்ம இங்கே இருக்கின்றோம். ஆமாம், ஆக அந்த வகையில் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சதுக்காக காத்துட்ருக்காங்க. ஆக இப்போதிலிருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை வழி நடத்தலாம் சார். மாணவர்கள் எல்லாமே தயாராக காத்துட்ருக்காங்க. இப்போ நானும் ஒரு மாணவனாக தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்க போகிறேன். வணக்கம் மாணவர்களே, நம்ம தொடர்ந்து இன்றைய வழிகாட்டு கட்டுரை தொடர்பான நிகழ்வுக்கு செல்வதற்கு முன்பாக உங்களோடு நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கு முன்பாக முதல் கண் வணக்கம் ச வகையில் பார்க்கின்ற பொழுது இன்றைய திருமந்திரத்தினுடைய கூற்றை உங்கள் முன் வைத்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இன்றைய இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொடங்குவோம். யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லீடில் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்பனும் தானே. இது இயற்கையோடு இயந்த ஒரு வாழ்க்கையை நமக்கு அருளி சென்றவர் திருமந்திரத்தின் அருளிய திருமூலர் அவர்கள். சார், அவருடைய ஆசையோடு இன்று இந்த நிகழ்ச்சியை நாம் தொடங்குவோம். தொடர்ந்து நாம் இன்று சுக்ஸஸ் எஸ்பிஎம் 21 பெச்சுத்தான் என்று சொல்லும் பொழுது தேர்வு விளிம்பு என்று கூட சொல்லலாம், அல்லது தேர்வை நோக்கி என்று கூட சொல்லலாம். அவ்வகையில் தமிழ்மொழி தாள் ஒன்று பார்க்கின்றோம், பாஷை தமிழில் தாள் ஒன்று இன்றி பார்க்கின்றோம். அடுத்து தமிழ்மொழி தாள் ஒன்றில் இன்று குறிப்பாக எதை பார்க்கின்றோம், இதுதான் ரொம்ப முக்கியம். குறிப்பாக வழிகாட்டு கட்டுரையை இன்றைக்கு பார்க்கின்றோம் சார். அதை பற்றிய நுணுக்கங்கள் எல்லாம் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்களும் குறிப்பாக உங்களுடைய குறிப்பு நோட்டு புத்தகத்தை வைத்துக்கொண்டு என்னோடு நீங்கள் பயணிக்க வேண்டும். நீங்கள் வீட்டு இருந்த வண்ணம் நீங்கள் என்னோடு பயணிக்க வேண்டும். அதுதான் நம்மளுடைய தேர்வு அடைவினுடைய உச்சமாக இருக்கும். சில வகையில் பார்க்கின்ற பொழுது இன்று எஸ்பிஎம் கேள்வித்தாள் பார்க்கின்ற பொழுது தாள் ஒன்று இரண்டு பிரிவுகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது. மாணவர்கள் நீங்கள் பார்க்கலாம். பிரிவு ஆ வழிகாட்டு கட்டுரை, மற்றொன்று பிரிவு ஆ திறந்து முடிவு கட்டுரை. ஆக வழிகாட்டு கட்டுரை என்பது 30 புள்ளிகளான ஒரு அமைப்பு சார்ந்த கட்டுரையாகவே பார்க்கின்றோம். ஸோ அந்த வகையில் இன்று முழுமையாக இந்த வழிகாட்டு கட்டுரையை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதை தான் இன்று நாம் பார்க்கின்ற போகிறோம். ஓகே, அது தொடர்பாக உங்களுடைய கூறுகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் சார். இந்த வழிகாட்டு கட்டுரை என்பது உங்களுக்கு வழங்கப்படும் கேள்வித்தாளில் தாள் ஒன்றில் இருக்கின்ற ஒரு பிரிவாக இருக்கின்றது. கேள்வித்தாள் பிரிவு ஆ பிரிவு ஆ என இரண்டு பிரிவுகளை கொண்டுள்ளது.
ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் ஒரு கேள்வியாக இரண்டு கேள்விக்கு விடையளிக்க வேண்டும். இது கட்டளை. உங்களுடைய கேள்வித்தாளில் இடம்பெற்றிருக்கிறது. ஆக இதை பற்றிய உங்களுக்கு எந்த ஐயப்பாடும் வேண்டாம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிவு ஆ வழிகாட்டி கட்டுரையாக இருக்கின்றது. ஆக இந்த வழிகாட்டி கட்டுரையை எவ்வாறு அணுக வேண்டும், இதனுடைய உட்கூறுகள் என்ன என்பதை முதல் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வழிகாட்டு கட்டுரையை நீங்கள் அணுகுவதற்கு உங்களுக்கு பரிந்துரைக்கின்ற நேரம் 30 நிமிடம். தயவுசெய்து மாணவர்கள் இதை நீங்கள் கவனமாக இருக்கணும். இந்த 30 நிமிடம் என்பது நீங்கள் வரையறுத்து கொண்டு செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் திறந்த முடிவு கட்டுரையை அணுகுவதற்கு உங்களுக்கு நேரம் போதுமானதாக இருக்கும். அவ்வகையில் இந்த வழிகாட்டு கட்டுரையில் அமைப்பு சார்ந்த கரங்கன் பர் ஃபார்மேட் என்று சொல்லக்கூடிய 12 வழிகாட்டு கட்டுரைகள் இப்பிரிவில் சோதிக்கப்படும். ஒவ்வொரு ஆண்டும் அதை வந்து கேள்வித்தாளில் இடம்பெறுகின்ற கேள்வித்தாளில் 3 வழிகாட்டு கட்டுரைகள் இப்பிரிவுக்கு கேள்விகளாக கேட்கப்படும். அந்த 3 கேள்விகளில் அவற்றுள் ஏதேனும் ஒன்றை தேர்வு செய்து விடையளிக்க வேண்டும். ஆக மாணவர்களுக்கு கடந்த காலம் விட இந்த காலம் உங்களுக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் வழிகாட்டு கட்டுரை ஒன்று கொடுப்பாங்க, நீங்கள் அதை தான் செய்யணும். ஆனால் இப்பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 தேர்வு இருக்கிறது, பிலியஹண்ட் இருக்கிறது. ஆக இதில் ஒன்றை மட்டும்தான் நீங்கள் தேர்வு செய்து செய்ய வேண்டும். சரி, அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது படிவம் 1 முதல் படிவம் 5 வரை இடம்பெற்றுள்ள அமைப்பு சார்ந்த 12 கட்டுரைகள் யாவை என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது அறிக்கை. சரி, நம்ம அறிக்கையை பார்க்கின்றோம். அறிக்கையில் என்னென்ன அறிக்கைகள் இடம்பெற்றிருக்கின்றன பார்க்கின்ற பொழுது பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி அறிக்கை, அடுத்து செயல் அறிக்கை, கூட்ட குறிப்பறிக்கை, ஆண்டறிக்கை, 4 இருக்கிறது. அடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது கடிதம். கடிதத்தில் வந்து என்னென்ன கடிதங்கள் கேட்கப்படுகின்றது என்று பார்க்கின்ற பொழுது 3 கடிதங்கள் உங்களுக்கு கேட்கப்படும். அலுவல் கடிதம், நட்பு கடிதம், உறவு கடிதம். சரி, இதை விடுத்து வேறு அமைப்பு கட்டுரைகள் பார்க்கின்ற பொழுது உரை. சரி, உரை என்பது நீங்கள் பாருங்கள், 3 வகையான உரை இருக்கிறது. 1 பிரியாவிடை உரை, பாராட்டுரை, பொதுவாக நிகழ்த்துகின்ற உரை. ஒரு பொதுவான நிகழ்ச்சியில் நீங்கள் நகர்த்துகின்ற உரை. ஆக உரை 3 பிரிவுகளாக இருக்கின்றது. அடுத்து பார்க்கின்ற பொழுது உரையாடல், இருவர் பங்கு கொள்கின்ற உரையாடல். அடுத்து நீங்கள் பார்க்கின்ற பொழுது நேர்காணல் அல்லது பேட்டி. நேர்காணல் என்று குறிப்பிடுவோம், பேட்டி என்று குறிப்பிடுவோம். இவைதான் 12 அமைப்பு சார்ந்த கட்டுரைகள். இவை படிவம் 1 லிருந்து படிவம் 5 வரை உங்களுடைய பாடத்திட்டத்தில் அமைந்திருக்கின்ற பகுதிகளாக இருக்கின்றது. ஆக மாணவர்களாகி நீங்கள் இவற்றை முழுமையாக அடையாளம் கண்டு அவற்றில் தேர்ந்து இருக்க வேண்டும். சரி, அவ்வகையில் இந்த ஆண்டு குறிப்பாக அதற்கு முன்பாக வழிகாட்டு கட்டுரையின் மதிப்பீட்டு கூறுகள் எவ்வாறு அமைகிறது, உங்களுடைய வழிகாட்டு கட்டுரை எவ்வாறு மதிப்பிடப்படுகிறது என்பதை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும். குறிப்பாக நாம் எழுதுகின்ற அந்த படைப்பு எந்த வகையில் மதிப்பிடப்படுகிறது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டுமானவர்களே. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது கருத்து, அனைத்து கருத்துக்களும் என்று நான் அங்கே உங்களுக்கு ஸ்டார் போட்டிருக்கின்றேன், நட்சத்திர குறிப்பு போட்டிருக்கின்றேன். காரணம், வழிகாட்டு கட்டுரையில் கருத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுவிடும். ஆனால்தான் இதை வந்து நம்ம கரங்கன் பெரு பண்டு அப்படின்னு சொல்லுகின்றோம், வழிகாட்டு கட்டுரையாக சொல்லுகின்றோம். ஆக கருத்துக்களுக்கு நீங்கள் என்னது தேட வேண்டாம், கருத்துக்கள் முழுமையாக இருக்கும். அடுத்து அமைப்பு, அமைப்பு சார்ந்த ஃபார்மட். குறிப்பாக வழிகாட்டு கட்டுரையில் அதிகம் புள்ளிகள் அமைப்புக்குத்தான் வழங்கப்படுகிறது. 30 புள்ளிகளில் அமைப்புக்குத்தான் மிக அதிகமான புள்ளிகள் கிடைக்கிறது. 2 நிலையில் கருத்துக்கு, அடுத்து மொழி பாஷ. ஆக நீங்கள் பார்க்கின்ற பொழுது கருத்து, அமைப்பு, மொழி ஆகிய 3 முதன்மை கூறுகளுக்காக அந்த 30 புள்ளிகள் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. புரியுதுங்கின்ற மாணவர்களே, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இதில் ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும். பொதுவாக இந்த விடயங்களை, இந்த கருத்துக்களை ஆசிரியர்கள் உங்களோடு பகிர்ந்திருப்பாங்க. இதை மீண்டும் மீள்பார்வை செய்கின்ற ஒரு களமாக இன்று நாம் பார்க்கின்றோம். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது வழிகாட்டு கட்டுரை பாருங்கள், வழிகாட்டு கட்டுரையில்
தவிர்க்கப்பட வேண்டிய கூறுகள். மாணவர்கள் கண்டிப்பாக இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. இங்கு இருக்கின்ற அந்த கூறப்படுகின்ற அந்த விடயங்கள், அந்த கருத்துக்கள் மிக மிக முக்கியம். நீங்கள் என்ன தவிர்க்கணும்? ஒன்றாவது, வர்ணனை, மொழியணி, செய்யுள், பொன்மொழி இவற்றை போன்றும் இவற்றை இணைத்து உங்களுடைய வழிகாட்டு கட்டுரையை எழுதுவதை தவிர்த்து விடுங்கள். வழிகாட்டு கட்டுரையில் கொடுக்கப்பட்ட கருத்துக்களை மட்டும்தான் நீங்கள் முன்வாங்கி கொண்டு நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது, மிகையான கருத்து விரிவாக்கம். குறிப்பாக மாணவர்கள் என்ன தவறு செய்கின்றார்களாம், ஒரு கருத்து வழக்கு கட்டுரை கொண்டு செல்கின்ற பாணியில் கொண்டு செல்கிறாங்க. முதன்மை கருத்து, துணை கருத்து, சான்று என்ற அந்த நிலையில் வந்து நீங்கள் கொண்டு செல்வதை தவிர்க்க வேண்டும். அடுத்து, கொடுக்கப்படும் அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்தி எழுதுவதில்லை. குறிப்பாக அந்த வழிகாட்டு கருவியில் கொடுத்திருக்கின்ற கருத்துக்களை அவர்கள் எழுதாமல் பிற கருத்துக்களை உள்ளே கொண்டு எழுதும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் புள்ளிகளுக்கு வழங்கப்படாது. ஏன்னா கட்டளையை நீங்கள் நிறைவு செய்யாத பொழுது நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து, கருத்து விரிவாக்கமின்றி அப்படியே எடுத்து எழுதுதல். பார்த்தீங்கன்னா அங்கே கருத்து கொடுத்துருப்பாங்க, வழிகாட்டு கட்டுரையில் கொடுக்கப்பட்டிருந்த கருத்தை அப்படியே எந்த மாற்றமும் இல்லாமல் எடுத்து எழுதுறது. ஆக இவ்வாறு நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுக்கு புள்ளிகள் கிடையாது. இதை நீங்கள் நினைவில் கொள்ளணும், இதை நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது, குறிப்பில் இல்லாத சொந்த கருத்துக்களை எழுதுதல். அங்கே குறிப்பில் கொடுக்கப்படலை. வழிகாட்டு என்பதை நாங்கள் வழிபடுத்துகிறோம், இதை தான் நீங்கள் எழுதணும் அப்படின்ட்டு. ஆனால் மாணவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த குறிப்பில் இல்லாத கருத்துக்கள் இல்லாத கருத்துக்களை உள்ளே கொண்டு வந்து எழுதுகின்றார்கள். இது கண்டிப்பாக நேர விரயத்தை ஏற்படுத்தும். அடுத்து உங்களுக்கு எந்த புள்ளிகளும் பெறுவதற்கான வாய்ப்பை வழங்காது. இது நீங்கள் நினைவில் நிறுத்தி கொள்ள வேண்டும் மாணவர்களே, மிக தெளிவாக இருக்க வேண்டும். இறுதியாக, பேச்சு மொழி, எழுத்துப்பிழைகள், இலக்கண பிழைகள் இவற்றை நீங்கள் தவிர்க்கணும். ஆக இயல்பான ஒரு மொழி கூறுகளில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை மாணவர்கள் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். குறிப்பாக ஒரு மொழித்தாளில் கண்டிப்பாக நீங்கள் எழுதுகின்ற பொழுது நீங்கள் பேச்சு மொழி, எழுத்துப்பிழைகள், மலிந்த எழுத்துப்பிழைகள், இலக்கண பிழைகள், வாக்கிய பிழைகள் இவற்றெல்லாம் அமைந்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் முழுமையான மொழிக்குரிய முழுமையான புள்ளிகள் பெற முடியாது. ஆக ஒரு மொழிக்குரிய முழுமையான புள்ளிகள் பெற வேண்டும்னா இந்த கூறுகள் எல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆமாங்க சார். அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த வழிகாட்டி கட்டுரையில் எதெல்லாம் இருக்க வேண்டும், எதெல்லாம் மாணவர்கள் தவிர்த்தா சிறப்பாக இருக்கும், அப்போ கூடுதலாக அவங்க என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக மாணவர்கள் வந்து கூர்ந்து கவனிக்கிற அளவுக்கு, எங்கேயுமே போகாமல் இங்கேயே அவர்களை கட்டி இழுக்கிற அளவுக்கு உங்களுடைய படைப்பு இருந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக ஒரு தெளிவான படைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சார், நிறைய விஷயங்கள் வந்து மாணவர்கள் கூட நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். அதற்கு முன்பதாக ஒரு சிறு இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். ஒரு சிறு இடைவெளிக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம் மாணவர்களே. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. தேர்வை நோக்கி தமிழ் மொழி தாள் ஒன்று. ஆக இந்த தமிழ் மொழி தாள் ஒன்றில் குறிப்பாக வழிகாட்டி கட்டுரையை பற்றி நம்ம கூட வந்து ஆசிரியர் இன்பசீகரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. வாங்க தொடர்ந்து அவர்கிட்ட என்ன சொல்ல போறார் அப்படின்றத கேட்கலாம். சொல்லுங்க சார். வணக்கம் கூட. குறிப்பாக மாணவர்கள் வந்து ஒன்றை மிக துல்லியமாக கவனிக்க வேண்டும். கேள்வித்தாளுடைய அமைப்பு முறை இவ்வாறு தான் இருக்கும். வழிகாட்டு கற்றுக்கருடைய கேள்வித்தாள் அமைப்பு முறை, இக்கேள்வித்தாள் பிரிவு ஆ, பிரிவு ஆ எனும் இரண்டு பிரிவுகளை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பிரிவிலிருந்தும் ஒரு கேள்வியாக இரண்டு கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும். வழிகாட்டு கட்டுரையில் ஒரு கேள்வியும், திறந்த முடிவு கட்டுரையில் ஒரு கேள்வியும். இதை மாணவர்கள் தெளிவாக புரியணும். பிரிவு ஆ வழிகாட்டு கட்டுரை பரிந்துரைக்கப்படும் நேரம் 30 நிமிடம். நான் தொடக்கத்திலே உங்களுக்கு இதை சொல்லி இருக்கின்றேன், மீண்டும் உங்களுக்கு நினைவு கூறுகின்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள தூண்டல் பகுதிக்கு ஏற்ப வழிகாட்டு கட்டுரை ஒன்றனை எழுதுக. கீழ்காணும் அனைத்து குறிப்புகளையும் துணையாக கொள்க. இப்போ நம்ம என்ன சொல்லுகின்றோம் என்றால், உங்களுக்கு கொடுக்கப்படும் அனைத்து குறிப்புகளையும் துணையாக கொள்ளணும். தூண்டல் பகுதி கொடுக்கப்படும். சரி, இந்த தூண்டல் பகுதினா என்ன? அடுத்து நீங்கள் பாருங்கள். இதுதான் உங்களுக்கு வழங்கப்படுகின்ற தூண்டல் பகுதி. பாருங்கள், இது ஒரு தூண்டல் பகுதியாக பார்க்கின்றோம். தமிழரின் பாரம்பரிய உணவுகள் கருத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மருத்துவ குணமிக்கவை, ஊட்டச்சத்து மிகுந்தவை, உடல்நலத்திற்கு கெடுதல் இல்லாதவை, பெற்றோர் பிள்ளைகள் உண்பதை ஊக்குவிக்க வேண்டும், தகவல் ஊடகங்கள் இவ்வுணவுகளின் சிறப்பினை வெளிப்படுத்துதல். ஆக இந்த தூண்டல் பகுதியை வைத்து கொண்டு தான் நீங்கள் இந்த வழிகாட்டு கட்டுரையை கொண்டு செல்ல வேண்டும். உங்களுக்கு கொடுக்க குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்புகள் என்று சொல்லுகின்ற பொழுது கருத்துக்கள், பாருங்கள் 5 கருத்துக்கள் கொடுத்துருக்குறாங்க.
அப்போ ஐந்து கருத்துக்களையும் நீங்கள் விரிவாக்கம் செய்து எழுத வேண்டும். சரி, அதை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பது தான் இன்றைக்கி இந்த களத்தோடைய முக்கிய நோக்கமாக பார்க்கின்றோம். அடுத்து பாருங்க, நான் சொன்னது போல் குணா சொன்னது போல் மூன்று கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்படும். குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது வெளியூரில் வசிக்கும் உன் நண்பனுக்கு தமிழர் பாரம்பரிய உணவுகளை விளக்கி ஒரு நட்பு கடிதம் எழுதுக. நட்பு கடிதம் அல்லது நீங்கள் என்ன செய்யலாம், தமிழரின் பாரம்பரிய உணவுகள் எனும் தலைப்பில் உணவு கண்காட்சியில் உரையாற்றுகின்றாய், உரை எழுத வேண்டும். பொதுவான ஒரு உரை நான் சொன்னது போல். அல்லது தமிழரின் பாரம்பரிய உணவுகள் பற்றி உன் நண்பனோடு உரையாடுகின்றாய், உரையாடலை அவ்வுரையாடலை எழுதுக. ஆக நட்பு கடிதம், உரை, உரையாடல், இந்த மூன்றிலும் உங்களுக்கு எது மிக சிறப்பாக எழுத முடியுமோ அதனை தெரிவு செய்து நீங்கள் எழுத வேண்டும். அதை எவ்வாறு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று நாம் உங்களோடு இணைந்திருக்கின்றேன். நீங்களும் மிக துல்லியமாக இதை பாருங்க மாணவர்களே. தயவு செய்து அசட்டியாக இருந்துறாங்க. வழிகாட்டு கட்டுரை தான் உங்களுக்கு அதிகமாக புள்ளிகளை பெற்று தருகின்ற ஒரு பகுதி, ஏன்னா உங்களுக்கு வழிபடுத்துகின்ற ஒரு பகுதியாக. 30 புள்ளிகள் குறிப்பாக இந்த வழிகாட்டு கட்டுரைக்காக வழங்கப்படுகிறது. அடுத்து பாருங்க, இப்ப நாம் உங்களிடம் என்ன பார்க்கின்ற போலும், வெளியூரில் வசிக்கும் உன் நண்பனுக்கு தமிழரின் பாரம்பரிய உணவுகளை விளக்கி ஒரு நட்பு கடிதம் எழுதுக. இதை தான் இன்றைக்கி உங்களோட நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நட்பு கடிதம் எவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும், எவ்வாறு கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற அந்த சிந்தனையை தான் இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அவ்வகையில் நட்பு கடிதத்தின் அமைப்பு கூறுகளை நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். ஏன்னா வடிவம் சார்ந்ததுனால அது அமைப்பு கூறுகள் கண்டிப்பாக இருக்கும். அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது நட்பு கடித அமைப்பில் இருத்தல், அப்போ நட்பு கடித அமைப்பில் இருந்தால் எப்படி இருக்கணும் அப்படின்னு மாணவர்களுக்கு ஒரு கேள்வி எழும். அந்த நட்பு கடித அமைப்பு என்பது முகவரி, நாள், குறிப்பு சொல், கையொப்பம் ஆகியவை அனைத்துமே வலப்பக்கம் இருக்கணும். கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, என் நண்பன் எனது வலது கை, நண்பன்டா அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா. அப்போ அந்த எல்லாமே வலப்பக்கம் அமைந்திருக்க வேண்டும். அந்த அமைப்பு கூறுகள் எல்லாமே வலப்பக்கம் அமைந்திருந்தால் தான் அந்த கூறுகளுக்குரிய முழு புள்ளி உங்களுக்கு கிடைக்கும். இறுதி அடுத்ததாக அனுப்புநரின் முகவரி சரியான முறையில் எழுதப்பட்டிருத்தல். அது என்ன சரியான முறை, சரியாக தானே சார் எழுதிக்கிட்டு இருக்கோம். சரியான முறை என்பது முழு பெயரும் அஞ்சல் குறியீட்டு எண், போஸ்ட்கோட் கண்டிப்பாக இருக்கணும். முகவரியில் போஸ்ட்கோட் கண்டிப்பாக இருக்கணும், அது வந்து கட்டாயம். ஏன்னா முகவரியில் அஞ்சல் குறியீடு இல்லாமல் இன்றைக்கி கடிதம் போகாது. ஆமாம் சார். ஸோ அதுதான் ஒரு மாணவர்கள் புரிந்து கொள்ளணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாள் பெருநரை விழிக்கும் சொல், நாள் கண்டிப்பாக இருக்கணும். கட்டாயம் நாள் எழுதியிருப்பேன். எந்த தேதியில் இந்த கடிதம் எழுதப்பட்டது என்பது குறிப்பது தான் நாள். சரி, பெருநரை விழிக்கும் சொல், குறிப்பாக நீங்கள் அந்த கடிதம் தொடங்கும் முன் நீங்கள் பார்க்கலாம், அன்புள்ள கனிமொழிக்கு, சரிங்களா. இது வந்து நீங்கள் பெருநரை யாருக்கு நீங்கள் அனுப்புகிறீங்க என்பதற்கான விழிப்பு சொல். அடுத்து பார்த்தீங்கன்னா பெருநரை நலம் விசாரிக்கணும். நம்ம ஒரு கடிதம் தொடங்குவதற்கு முன்பாக கண்டிப்பாக பெருநரை நலம் விசாரிப்போம். அதற்கு இந்த நான்கு கூறுகளுக்கும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது, அமைப்புக்கான புள்ளிகள். இதை நீங்கள் மனதில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பத்தி பிரித்து எழுதியிருத்தல். ஏன் பத்தி பிரித்து எழுதியிருத்தல் அப்படின்னா உங்களுக்கு ஐந்து கருத்துக்கள் கொடுத்துருப்பாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். அந்த ஐந்து கருத்துக்களும் ஐந்து பத்தியில் எழுதுவது நலம், சிறப்பு. இது ஒரு பரிந்துரை தான், சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிவு எழுதப்பட்டிருத்தல், முடிவு எழுதப்பட்டிருக்கணும். முடிவு எழுதப்பட்டிருத்தல் குறிப்பாக விடைபெறுதல், விடைபெறுதலில் எதிர்பார்ப்பு நன்றி கண்டிப்பாக இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக உணர்ச்சி துறைசார் மொழி வெளிப்பட்டிருத்தல், ஒரு நட்பு கடிதத்துக்குரிய துறைசார் மொழியும் இருக்கணும், அந்த கருத்துக்களை நிறுவி செல்வதற்குரிய துறைசார் மொழியாக இருக்கணும். ஆக இது இரண்டுக்குமே நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உணர்ச்சி துறைசார் மொழி, குறிப்பாக விழிப்பு சொல், நட்பு கடிதத்துடைய கூறுகளை நம்ம பார்க்கின்றோம். அடுத்து இறுதியாக குறிப்பு சொல் அனுப்புநரின் கையொப்பம் இருக்கணும். குறிப்பு சொல் என்பது இப்படிக்கு நட்பு மறவா, இதெல்லாம் குறிப்பு சொல்லாக பார்க்குறோம். அடுத்ததாக கையொப்பம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். இது ஒரு நட்பு கடிதத்தினுடைய அமைப்பு கூறுகளை பார்க்குறோம். நான் எட்டு அமைப்பு கூறுகளை உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்கின்றேன். அந்த எட்டு கூறுகளும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்ற பகுதிகளாக பார்க்கின்றோம். சரி, தொடர்ந்து பார்க்கின்ற பொழுது
நட்பு கடிதத்தின் கட்டமைப்பு எப்படி இருக்கு? ஒரு நட்பு கடிதம் எப்படி கட்டமைக்கப்படுகிறது? குறிப்பாக ஒரு திறந்த முடிவு கட்டுரை போன்றுதான், அதற்கென்று தொடக்க பகுதி இருக்கின்றது, அதற்கென்று கருத்து பகுதி இருக்கின்றது, அதற்குரிய முடிவு பகுதி. இந்த மூன்று கூறுகளாக அது கட்டமைக்கப்படுகிறது. தொடர்ந்து பாருங்கள் மாருங்களேன். இதுதான் நான் உங்களுக்கு நீங்கள் மிக முக்கியமாக இந்த ஆண்டு நீங்கள் பார்க்க வேண்டிய சில கூறாக பார்க்கின்றோம். குறிப்பாக ஒரு நட்பு கடிதத்தில் அனுப்புரன் முகவரி, நாள், பெருநரை விழிக்கும் சொல், நலம் விசாரித்தல், இவற்றையெல்லாம் நான் உங்களுக்கு இந்த அமைப்பில் சொல்லும் பொழுது உங்களுடைய வலது பக்கம் இருக்கின்ற உங்களுடைய இடது பக்கம் பாருங்கள், அமைப்பு என்று போட்டிருக்கின்றேன். இந்த அமைப்பு எல்லாமே புள்ளிகளுக்குரிய பகுதிகளாக பார்க்கின்றோம். இப்போ ஏ, பி, சி, டி இப்படின்னா அது ஒவ்வொன்றும் அந்த புள்ளிகளை உங்களுக்கு தருகின்ற பகுதிகளாக பார்க்கின்றோம். அங்கே நீங்கள் தவறு செய்கின்ற பொழுது நீங்கள் கண்டிப்பாக புள்ளிகளை இழக்கின்ற பகுதிகளை பார்க்கின்றோம். இந்த ஏ, பி, சி, டி இந்த பகுதியை வந்து ஒரு கடிதத்தின் தொடக்க பகுதியாக பார்க்கின்றோம். அடுத்து கருத்து பகுதி. கருத்து பகுதியில் எந்த சிக்கலும் கிடையாது, ஏன்னா கருத்துக்கள் நாங்கள் கொடுத்து விட்டோம். கொடுத்த கருத்துக்களை நீங்கள் உள்வாங்கி கொண்டு அதை விவரித்து எழுத வேண்டும், அவ்வளவுதான். அந்த பகுதிகளை நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா, உங்கள் கருத்துக்களில் வந்து உணர்ச்சியும் துறைசார் மொழியும் பயன்படுத்தி எழுதியிருத்தால் அப்போ அது புள்ளிக்குள்ளிய பகுதியாக இருக்கிறது. நீங்கள் பயன்படுத்துகின்ற துறைசார் மொழி, நீங்கள் வெளிப்படுத்துகின்ற அந்த உணர்ச்சியும், ஆக இது கருத்து பகுதியாக பார்க்கின்றோம். இறுதியாக ஒரு கடிதத்தினுடைய முடிவு பகுதி. முடிவு பகுதி பார்க்கின்ற பொழுது விடைபெறுதல் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ விடைபெறுதல் அப்படின்னா என்ன? அந்த விடைபெறுதல் இருக்கலாம் அப்படின்னா எதிர்பார்ப்பு இருக்கலாம், நன்றி இருக்கலாம், இதெல்லாம் புள்ளிகளுக்குரிய பகுதியாக பார்க்கின்றோம். அடுத்து குறிப்பு சொல். நான் சொன்னது போல் இப்படிக்கு நட்பு மறவா, அது குறிப்பு சொல். அப்போ அதற்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. இறுதியாக கையொப்பம். ஸோ இவைதான் இந்த அமைப்புக்குரிய பகுதியாகவும் ஒரு நட்பு கடிதம் எவ்வாறு எழுத வேண்டும் என்பதற்கான வழிகாட்டலாக நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்து எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். ஆமாங்க சார், அதாவது குறிப்பாக ஒரு நட்பு கடிதம் எப்படி உருவாக்க வேண்டும், அதனுடைய அமைப்பு கூறுகள் என்ன, மாணவர்கள் எதெல்லாம் கவனம் செலுத்தினா புள்ளிகளை இழக்க நேரிடாது அப்படின்றத ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பா வீட்டில இருந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் இதற்கு பிறகு அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கும். அடுத்து என்ன செய்யலாம், அடுத்து நம்ம கிட்ட ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்க போறாரு, அதே ஆர்வம் எனக்கும் இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, இங்கே இருங்க. ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணையலாம். இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. தமிழ் மொழி தாள் ஒன்று, குறிப்பாக வழிகாட்டி கட்டுரை பற்றி நிறைய விஷயங்கள் இடைவெளிக்கு முன்பு பார்த்திருந்தோம். இந்த நட்பு கடிதம் எப்படி எழுத வேண்டும், அதனுடைய அமைப்பு முறைகள் என்ன, மாணவர்கள் எதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்றத நம்ம கூட ஆசிரியர் இன்பசேகரன் பகிர்ந்திருந்தார். தொடர்ந்து இவர்கிட்ட வந்து நிறைவாக இப்போ வந்து நம்ம நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். மாணவர்கள் எதெல்லாம் கவனம் செலுத்தணும் சார், உங்களுடைய ஸ்லைட்ல என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நன்றி குணா. வணக்கம் மாணவர்களே, மீண்டும் நான் நினைவுறுத்த விரும்புகின்றேன். இதற்கு முன்னே படவில்லையில் ஸ்லைடில் என்ன பார்த்தோன்னா அதுக்குரிய கட்ட அமைப்புகள் எங்கெங்கு அந்த கருத்துக்கள் நிறுவ வேண்டும், அமைப்புகள் நிறுவ வேண்டும் என்பதை பார்த்தோம். அதை எடுத்துக்காட்டாக தான் பார்த்தோம். ஆனால் அது எவ்வாறு ஒரு நட்பு கடிதமாக உருவாக்க வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டுகளை இன்றைக்கு முழுமையாக உங்களுக்கு வழங்கியிருக்கின்றேன். இதனை தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. நான் கவனம் செலுத்துங்கள் என்று சொல்லுகின்றேன் என்றால் அதில் ஏதோ விளங்கும் இருக்கின்றது என்று பொருள். சரி, அவ்வகையில் பார்த்தீங்கன்னா முழு பெயர், முழு பெயர் என்ற பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னா இனியால் தாப்பனார் பெயர் கோபால்னு இருக்குது. நீங்கள் முழு பெயர் எழுதணும், இனியால் மட்டும் எழுதக்கூடாது, முழு பெயர் கண்டிப்பாக எழுதணும். இதற்கு முன் உங்கள் ஆசிரியர்கள் சொல்லி இருப்பாங்க, இருந்தாலும் இது நான் இப்போ சொல்லுகின்றேன், கண்டிப்பாக முழு பெயர் எழுதணும். அடுத்து பாருங்கள், முகவரியில் போஸ்ட்கோட் கண்டிப்பாக இருக்கணும், அஞ்சல் குறியீட்டு எண் இருக்கணும், அதுக்கு பெயர் தான் முழுமையான முகவரி கண்டிப்பாக எழுதணும். நான் முதல்ல சொன்னேன், முகவரியில் கண்டிப்பாக அஞ்சல் குறியீட்டு எண் இருக்கணும். பாருங்கள், நாள் இருக்கின்றது, 18 ஜனவரி 2022. இந்த நாள் 18 ஜனவரி என்பதை நீங்கள் 18.2 அப்படின்னு எழுதலாம். ஆனால் குறிப்பாக நம்மளுடைய ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது இந்த முறைமையை உங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆகவே நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது முழு பெயர், உங்களுடைய முகவரியில் கண்டிப்பாக போஸ்ட்கோட் இருக்கணும், அடுத்து நாள் கண்டிப்பாக இருக்கணும். இந்த கடிதத்தினை இதுதான் தொடக்க பகுதியாக பார்க்கின்றோம். புரியுதுங்களா? நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அவங்களுடைய உங்களுக்கு வந்து மிக துல்லியமாக நான் காமிச்சிருக்கின்றேன். சில சிகப்பு எழுத்தில் காமிக்கிறேன்னா அது ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும்னு அர்த்தம்.
அடுத்து பாருங்கள், இன்னும் கடிதத்தினே தொடக்க பகுதியில் தான் இருக்கின்றோம். பெருநரை விழிக்கும் சொல், கண்டிப்பாக பெருநரை விழிக்கும் சொல் கண்டிப்பாக இருக்கணும். அன்புள்ள தோழி கனிமொழிக்கு, அன்புள்ள தோழி அப்படின்னு யாருக்கு நீங்கள் கடிதம் எழுதுறீங்கன்னே தெரியல. அப்போ பெருநரை விழிக்கும் யார் அந்த பெருநர், அதுதான் முக்கியம். நீங்கள் எழுதுவீங்க அன்புள்ள தோழி அப்படி அல்ல, அந்த தோழியுடைய பெயரை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அங்க பதிவு செய்யணும். யார் அவங்க, அவங்க பெயர் கண்டிப்பாக இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பெருநர் என்று சொல்லுகின்ற பொழுது யார் அந்த பெருநர் என்பதை நீங்க குறிக்கணும். அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது அடுத்து பார்த்தீங்கன்னா நலம் விசாரித்தல், உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்ற பகுதியாக நான் சொன்னேன். அப்போ நலம் விசாரித்தல் வந்து ரொம்ப நீளமான விஷயம், நீங்கள் குசலம் விசாரிக்க வேண்டாம், சரிங்களா? நேரடியாக வணக்கம், இங்கு நான் நலம், இதுபோல் அங்கு நீயும் உன் குடும்பத்தாரும் நலமுடன் வாழ இறைவனை இறைஞ்சுகிறேன். நீ எனக்கு எழுதிய கடிதத்தில் தமிழரின் பாரம்பரிய உணவுகள் பற்றி கேட்டிருந்தாய், ஆகவே அவ்வுணவுகளின் சிறப்புகளை பற்றி இக்கடிதத்தின் வழி விளக்குகிறேன். அந்த கடிதத்தின் நோக்கம், ஏன் அந்த கடிதம் எழுதுறீங்க? மற்றொன்று நீங்கள் கவனிக்கணும், அங்கே இடம் என்று கொடுத்துருக்கின்றேன். இடம் என்பது தன்மை முன்னிலை. அப்போ அதுதான் வந்து ஒரு கடிதத்தை இணைக்கின்ற ஒரு பாலமாக இருக்கிறது. ஆக அந்த கடிதத்தில் இந்த இடம் தன்னிலை அப்படி தன்மைன்னு சொல்கிறோம். நான் நீ என்று சொல்லும் பொழுது ஒரு நட்புக்குரிய ஒரு அடையாளத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது. அந்த நட்புக்குரிய அந்த துறை சார்ந்த நிலையை அது விளக்குகிறது. அதை நீங்கள் கவனமாக கொள்ளணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடிதத்தின் தொடக்கமாகவே பார்க்கின்றோம். இதை நீங்கள் கண்டிப்பாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பேட்டர்ன், சரிங்களா? இதுதான் இதோடைய அமைப்புன்னு சொல்கிறோம், கட் அமைப்புன்னு சொல்கிறோம். சரி, அடுத்து பாருங்கள், அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது விழிப்புச்சொல் கண்டிப்பாக இருக்கணும். நான் கூறியிருந்தேன் இதற்கு முன்னே விழிப்புச்சொல் கண்டிப்பாக இருக்கணும். விழிப்புச்சொல் என்றால் ஓகே கனிமொழி அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் கருத்துக்களை எழுதுறீங்க, கருத்துக்கள் எப்படி நீங்கள் முன் எடுத்து வைக்கணும் அப்படின்னா, அங்கே உங்களுக்கு குறிப்புள்ள கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நான் சொன்ன இல்லையா உங்களுக்கு ஒரு தூண்டல் பகுதி, அங்கே இருக்கின்ற கருத்தை நேரடியாக நீங்கள் கொண்டு வந்துடணும். முதல் வாக்கியத்திலே அதை கொண்டு வந்துடணும். தயவுசெய்து இது நினைவில் வைத்துக்கொள்ளுங்க, அந்த முதல் வாக்கியத்திலேயே அந்த கருத்தை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துடணும். பாருங்கள், நான் கொண்டு வந்திருக்கின்றேன், ஆசிரியர் கொண்டு வந்திருக்கேன், பாருங்கள். ஓகே, தமிழரின் பாரம்பரிய உணவுகள் மருத்துவ குணமிக்கவையாகும், அதை வாக்கியப்படுத்திருக்கின்றேன். ஆ, அங்கே வாக்கியமாக இல்லை, மருத்துவ குணமிக்கவை என்று தான் சொன்னாங்க, அதை ஒரு முழு வாக்கியம் கொடுத்துருக்கின்றோம். ஆக அடுத்து நாம் நாள்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தும் இஞ்சி பூண்டு வெங்காயம் சீரகம் மிளகு போன்றவை மருத்துவ குணம் மிக்கவை என்பதை இவ்வேளையில் உனக்கு கூற விரும்புகிறேன். உன் நண்பருக்கு நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. அப்போ இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மிளகு இதெல்லாம் என்ன? துறைசார் மொழி. இது துறைசார் மொழி, அந்த கருத்துக்கு சார்ந்த துறைசார் மொழி. அதே வேளையில் உனக்கு கூற விரும்புகிறேன் என்பது இடம் தன்னிலை தன்மை முன்னிலை, இதுவும் கடிதத்துக்குரிய துறைசார் மொழியாக பார்க்குறோம். இல்லைன்னா இது கடிதமாக இருக்காது, கட்டுரையாக ஆயிரும். ஆமாம், சரிங்களா? ஆக அந்த கருத்தை நீங்கள் விரிவாக்கம் செய்தால் போதும். அந்த விரிவாக்கம் என்பது நீங்கள் எடுத்துக்காட்டுகள் வழி விரிவாக்கம் செய்யலாம், அல்லது அல்லது துணை கருத்துக்கள் வழி விரிவாக்கம் செய்யலாம். ஆக மிக எளிமையான விரிவாக்கம் பாருங்கள், அதிகமான சொற்கள் இல்லை, ஒரு 15 சொற்களில் தான் விரிவாக்கம் செய்திருக்கின்றோம். கருத்து ஒரு 1, 2, 3, 4, 5 சொற்கள். ஆக இது 15-20 சொற்களில் தான் அந்த கருத்தை விரிவாக்கம் செய்திருக்கின்றோம், சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கின்ற பொழுது கருத்து 1 பாருங்கள், கருத்து விரிவாக்கம் எவ்வாறு அமையணும் என்பதை நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கியிருக்கின்றேன். இரண்டாவது கருத்துக்கு போகிறோம். சரி, இரண்டாவது கருத்துக்கு போகின்ற பொழுது அதே போல தான், அந்த கருத்தை முதல்லேயே எழுதிடணும், முதல் வாக்கியமாக எழுதிடணும். கனிமொழி, தமிழரின் பாரம்பரிய உணவுகள் மற்ற உணவுகளை காட்டிலும் ஊட்டச்சத்து மிகுந்தவை. நம்ம படத்தில் கொடுத்துருந்தோம், இட்லி தோசை இதெல்லாம் கொடுத்துருந்தோம், நீங்கள் அதை எடுத்து எழுதலாம், தவறு கிடையாது. அவ்வகையில் இட்லி தோசை வடை போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் உளுந்தில் அதிகம் நார் சத்து உள்ளது, இது நாம் நோய் நொடியின்றி வாழ பெரிதும் துணை செய்கிறது என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ நேரடியாக நண்பரிடம் நீங்கள் அந்த கடிதத்தில் பேசுகிறீங்க, அந்த உங்களுடைய அந்த பேச்சு மொழி இல்லை, ஆனால் நீங்கள் அந்த கடிதத்தை உறவாடுகின்றீர்கள், நட்போடு உறவாடுகின்றீர்கள், அந்த நிலை இருக்க வேண்டும். அதனால தான் துறைசார் மொழி, இடம் தன்மை முன்மை இவையெல்லாம் கடிதத்துக்குரிய துறைசார் மொழியாக பார்க்கின்றோம். மற்றொன்று இட்லி தோசை வடை என்பது கருத்துக்குரிய துறைசார் மொழியாக பார்க்கின்றோம். சரி, அடுத்து மூன்றாவது கருத்தை பார்ப்போம், எவ்வாறு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. மீண்டும் தோழி, மேலும் தமிழரின் பாரம்பரிய
உணவுகள் உடல் நலத்திற்கு கெடுதல் இல்லாதவை. அங்கே கெடுதல் இல்லாதவைன்னு தான் கொடுத்துருந்தோம். நீங்கள் முழு வாக்கியம் கொடுத்துருக்கீங்க. அப்போ கெடுதல் இல்லாதுன்னா என்ன கெடுதல் இல்லாது? சிம்பிளாக சொன்னால் போதும், அதாவது எளிமையாக சொன்னால் போதும். உங்கள் மொழியில் சிம்பிள்னுவீங்க, எளிமையாக சொன்னால் போதும். அவ்வகையில் தமிழர் உணவுகளில் சேர்க்கப்படும் பட்டை, கிராம்பு மற்றும் ஏலக்காய் போன்ற வாசனை திரவியங்கள் இயற்கையாக விளையும் பொருட்களாகும். இயற்கையாக விளையக்கூடியது இல்லையா? ஆகவே இவை உடலுக்கு நன்மை தரக்கூடியவை என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்கள் நண்பர்களுக்கு ஒரு பரிந்துரை செய்கிறீங்க. ஆக இது அந்த கருத்தை விரிவாக்கம் செய்கின்றோம். மூன்றாவது கருத்து பாருங்கள், எவ்வளோ எளிமையாக அங்கே இருக்கின்ற கருத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அந்த கருத்தை விரிவாக்கம் சொல்கிறீங்க. அப்போ ஒரு 25 சொற்களுக்குள்ளே அந்த கருத்து விரிவாக்கம் செய்தால் போதுமானது. ஆமாம், சரிங்களா? முதன்மை கருத்துக்கு 5, அவங்க கொடுத்த அந்த துணை கருத்துக்கு 5 சொற்கள்லேருந்து ஒரு 7 சொற்கள் போதுமானது. நீங்கள் அந்த விரிவாக்கம் செய்யும் பொழுது 15-20 சொற்களுக்குள்ள போதுமானது. ஒரு 25 சொற்கள் போதுமானது. அடுத்து கருத்து விரிவாக்கம், கருத்து 3 பார்த்தோம், அடுத்து கருத்து 4 பார்ப்போம். எவ்வாறு விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். கனிமொழி விழிப்புச்சொல் கண்டிப்பாக இருக்கணும். நண்பருக்கு எழுதும்போதே நீங்கள் அதுதான் அந்த கடிதத்துடைய கூறாக பார்க்கின்றோம். இத்தகு சிறப்புமிக்க தமிழரின் பாரம்பரிய உணவினை பிள்ளைகள் உண்பதை பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும். பாருங்கள், பெற்றோர் ஊக்குவிக்க வேண்டும் என்பதுதான் கருத்து. ஆனால் நீங்கள் கடிதத்தில் எவ்வாறு அதை கொண்டு வரணும் அதுதான் முக்கியம். குறிப்பாக அவ்வகையில் நீயும் உன் பெற்றோரிடம் தமிழரின் பாரம்பரிய உணவினை சமைத்து தரும்படி கேள். அப்போ கேள் என்று சொல்லும் பொழுது அந்த என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நட்பின் வழி சொல்லப்படுகின்ற ஒரு அன்பு கட்டளை, அன்பு கட்டளையாக பார்க்கின்றோம். அதான் நட்பு. சரி, அடுத்து பார்க்கும்போது அதற்குரிய சமையல் குறிப்புகளை நான் என் பெற்றோரிடம் பெற்று உனக்கு அனுப்புகிறேன். அப்பொழுதுதான் நீயும் அவற்றின் தன்மையை அறிந்து மற்றவர்கள் எடுத்து கூற முடியும். பாருங்கள், தன்னுடைய நண்பனுக்கு ஒரு அன்பு கட்டளை வைத்து அந்த அன்பு கட்டளையின்படி இந்த தன்னுடைய அவர் அடுத்து என்ன செய்யணும் என்பதை வலியுறுத்துகிறாங்க. இதுதான் ஒரு நட்பு கடிதத்துடைய போக்காக பார்க்கின்றோம். அவ்வகையில் கருத்து அதனுடைய விரிவாக்கம் எத்தகைய தன்மை உடையது என்பதை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மாணவர்களே, பெரும்பாலும் மாணவர்கள் என்ன தவறு செய்கிறாங்கன்னா, அந்த கருத்தை எடுத்து எழுதிவிட்டு இவர்கள் வேறொரு கூரை கொண்டு வந்து அதில் இணைக்கக்கூடாது. ஆக இணைப்பை உங்களுக்கு கண்டிப்பாக கருத்துக்குரிய புள்ளிகளில் நீங்கள் அடிபட்டு போயிடுவீங்க. சரி, அடுத்து பாருங்கள், கருத்து 4 நம்ம விரிவாக்கம் செய்திருக்கின்றோம். பிறகு தொடர்பாக நான் பேசலாம். இதை முடித்து விடுவோம் முதல்ல. அடுத்து கருத்து 5, ஒவ்வொரு கருத்தும் எவ்வாறு விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். தயவு செய்து இந்த ஆண்டை பற்றி கொஞ்சம் கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல தோழி, இன்று தகவல் ஊடகங்களில் தமிழரின் பாரம்பரிய உணவுகள் பற்றிய சிறப்பினை அறிந்து கொள்ளலாம். கருத்து தகவல் ஊடகங்களில் அறிந்து கொள்ளலாம், வெளிப்படுத்தலாம். ஆனால் அது நீங்கள் கட்டுரை அதை வந்து கடிதத்தில் எப்படி கொண்டு வரணும்? கட்டுரைக்கு என்பது வேறு பாணி, கடிதத்துக்குன்னு ஒரு பாணி இருக்கிறது இல்லையா? சரி, COVID-19 பெருந்தொற்று காலத்தில் தகவல் ஊடகங்களில் பலரும் தமிழரின் பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் முறைகளை பதிவேற்றம் செய்துள்ளனர். அதன் வலையொலி அகப்பக்கத்தை உனக்காக இக்கடிதத்துடன் இணைத்துள்ளேன். கனிமொழி, நீயும் அவற்றை உன் நண்பர்களோடு பகிர்ந்து கொள். அப்போ அந்த அன்பு பாருங்கள், அந்த ஒரு நட்பினுடைய அந்த ஆளுமையை நம்ம அங்கே பார்க்கின்றோம். வெறும் ஒரு கடிதமாக இல்லாமல் அந்த கடிதத்துக்குள்ளேயே ஒரு நட்பு உறவாடுவதை நம்ம பார்க்கின்றோம். அதுதான் நட்பு கடிதம் இல்லைங்களா? இல்லைன்னா அது கருத்துக்களை காட்டிலாம் போயிடும். ஆக ஒரு நட்பு கடிதம் என்பதை உங்களுக்கு முடிவு செய்வது ஒன்று துறைசார் மொழி, அது கருத்துக்கள் அடிப்படையில். மற்றொன்று இடம், தன்மை, முன்னிலை. இந்த கூற்றுகள் கண்டிப்பாக இடப்படும், இல்லைன்னா அது ஒரு நட்பு கடிதத்துக்குரிய தன்மை அது இழந்துடும். அடுத்த பகுதியாக பார்க்கின்ற பொழுது இது ஒரு கடிதத்தின் முடிவு பகுதி. ஒரு கடிதத்தின் தொடக்க பகுதியும் முடிவு பகுதியும் அதிகமான அமைப்புக்கான புள்ளிகளை பெற்றுத்தருகின்ற இடம். ஆக உங்களுடைய வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் கொடுத்துருந்தேன்னா அது கண்டிப்பாக வடிவம் சார்ந்த புள்ளிகள். இடம், இதுவரை நீ கேட்டிருந்ததை போல் தமிழரின் பாரம்பரிய உணவுகளின் சிறப்பினை உன்னோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சியே. கனிமொழி, விடுமுறையில் நீ இங்கு வரும்பொழுது என் தாயார் கைப்பட அவ்வுணவுகளை சமைத்து தரச் சொல்கிறேன் என்பது உன்னுடைய எதிர்பார்ப்பு. பிறகு விடைபெறுதல், நன்றி, விடுமுறையில் சந்திப்போம். இது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. அடுத்து முடிந்த பிறகு இது புள்ளிகளுக்குரிய பகுதியை பார்க்கின்றோம். ஏன்னா அமைப்பு கூறுகளில் வந்து விடைபெறுதலுக்கு புள்ளிகள் இருக்குது. அதான் இதுதான் அதை பார்க்கின்றோம். குறிப்பு சொல் கண்டிப்பாக இருக்கணுங்க.
மாணவர்களை மீண்டும் மீண்டும் நினைவுறுத்துகின்றேன், குறிப்புச்சொல் கண்டிப்பாக இருக்கணும். குறிப்புச்சொல் எப்படி இருக்கலாம்? இப்படிக்கு அன்பு மறவா தோழி இனியாள் ஆ பாருங்கள், அவங்களோட பெயர் இருக்குது கையொப்பம், சரிங்களா? இந்த அமைப்புகளுக்கு தான் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. இப்போ முழுமையாக ஒரு நட்பு கடிதம் எவ்வாறு வடிவமைக்கப்படணும், எவ்வாறு எழுதப்படணும் அது முக்கியம். அதையும் தாண்டி அது எவ்வாறு மதிப்பீடு செய்யப்படுகிறது, அந்த மதிப்பீட்டில் நீங்கள் முழுமையாக புள்ளிகள் வருவதற்கான அந்த இடத்துல இருக்கீங்களா சார்? அதற்கு தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட நேரலையில் இருக்கின்றேன். ஆமாங்க சார், குறிப்பாக இவ்வளோ தூரம் இந்த நட்பு கடிதத்தினுடைய அமைப்பு முறைகளை பற்றி தெளிவாக நம்ம கூட விளக்கியிருந்தீங்க. குறிப்பாக மாணவர்கள் என்ன மாதிரியான தவறுகளை இதில் செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த தவறுகளை நான் பிறகு நம்ம பார்க்கின்ற பொழுது, இவ்வேளையில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, அந்த பெரும்பாலும் மாணவர்கள்ட்ட நம்ம பார்க்கின்ற ஒரு தவறு, அது தவறு என்று சொல்வதை விட அவர்கள் அதை தெரியாமல் செய்கின்றார்கள். குறிப்பாக தெரியாமல் செய்கிறாங்க, குறிப்பாக கொடுக்கின்ற அந்த கருத்தை விரிவாக்கம் செய்வதில் தோல்வி அடைஞ்சிடுறாங்க. குறிப்பாக ரொம்ப அதிகமாக எழுதுகிறாங்க, தேவையற்ற கடித போக்கில், அது வந்து கருத்து விளக்கு கற்ற போக்கில் எழுதுகிறாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ எளிமையாக எழுதப்பட்டிருக்கு பாருங்கள். இன்று தகவல் ஊடகங்களில் தமிழர் பாரம்பரிய உணவு பற்றி சிறப்பினை அறிந்து கொள்ளலாம், அது கருத்து அங்கே கொடுத்துருக்கின்ற கருத்து. ஆனால் அந்த கருத்தை நீங்கள் உள்வாங்கி கொண்டு நீங்கள் கடித கூறுகளுக்கு இணைக்கணும். அப்போ கடித கூறுக்கு இணைக்கும் பொழுது என்ன உங்களுக்கு துணை செய்யும்? இடம். இடம் என்பது நான் நீ என்ற சொற்கள். ஆமாம், அப்போ அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அந்த கருத்து எளிமையாக தான் விரிவாக்க செய்யப்பட்டிருக்க வேண்டும். ரொம்ப ஆளுமை தேவையில்லை. கட்டுரை திறந்த முடிய கட்டுரை செய்கின்ற அந்த ஆளுமையை வந்து நீங்கள் வழிகாட்டு கட்டுரையில் கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் கிடையாது. நீங்கள் சொல்லுகின்ற அந்த கருத்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கா? குறிப்பாக இங்கே பாருங்கள், COVID-19 பெருந்தொற்று காலத்தில் தகவல் ஊடகங்களில் பலரும் தமிழரின் பாரம்பரிய உணவுகளை சமைக்கும் முறைகளை பதிவேற்றம் செய்துள்ளனர். அதன் வலை ஒளி அகப்பக்கத்தை உனக்காக கடிதத்துடன் இணைத்துள்ளேன். ஏன்னா இந்த கடிதம் அந்த நட்புக்கு அந்த கருத்து விரிவாக்கம் செய்த பிறகு அது நட்பு கடிதத்துக்கு அமைப்பில் ஒடியாந்துடணும். அவ்வாறு ஒடியாரும் போது தான் மாணவர்கள் புள்ளிகள் முழுமையாக கிடைக்கும், கருத்துக்குரிய முழு புள்ளிகள் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு தெளிவான ஒரு விளக்கமாக இருந்தது. ஆக ஒரு நட்பு கடிதத்திற்கு என்னென்ன அமைப்பு முறைகள் தேவை, மாணவர்கள் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எப்படி சரியான முறையில் கொண்டுட்டு போய் எழுதலாம் அப்படின்றத நம்முடைய ஆசிரியர் அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லியிருந்தார். இன்னும் நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிந்துக்க போகின்றோம். அதற்கு முன்பதாக நமது நிகழ்ச்சியில் பிறகு மீண்டும் இணைகின்றோம் மாணவர்களே. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து தமிழ் மொழி தாள் ஒன்று தீர்வை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கோம். நம்ம கூட ஆசிரியர் இன்பசேகரன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்காரு. ஆக அடுத்து என்ன விஷயம் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாரு அப்படின்றத பார்க்கலாம். நன்றிங்களா, மீண்டும் சந்திக்கின்றோம் மாணவர்களே. அடுத்து நட்பு கடிதத்தை பார்த்த பிறகு அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால், ஒரு உரையாடல் எவ்வாறு எழுதப்பட வேண்டும். அவ்வகையில் உங்களுக்கு கேள்வியாக கொடுக்கப்பட்டிருப்பது, தமிழரின் பாரம்பரிய உணவுகள் பற்றி நீ உன் நண்பனோடு உரையாடுகின்றாய், அவ்வுரையாடலை எழுதுக. இதற்குரிய கட்டமைப்புகளை பார்க்கின்றோம், இதனுடைய அமைப்பு கூறுகளை பார்க்கின்றோம். அவ்வகையில் உரையாடலுடைய அமைப்பு கூறுகள் எவ்வாறு இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உரையாடல் அமைப்பில் இருதல் நீங்கள் எடுத்து அந்த தாளை பார்க்கும்போது உரையாடல் மாதிரி இருக்கணும், கடிதம் மாதிரி இருக்கக்கூடாது, இல்லைங்களா? நட்பு கடிதம் மாதிரி இருக்கக்கூடாது. உரையாடலுக்குன்னு ஒரு அமைப்பு கூறுகள் இருக்குது, அது எடுத்து பார்த்தோன்னே உரையாடல் அப்படின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு புள்ளி கொடுக்கப்படும். ஆக நீங்கள் அதெல்லாம் எந்த அளவுலும் நீங்கள் தோல்வி நிலையில் இருக்க வேண்டாம். அடுத்து இரண்டாவதாக சூழல் எழுதியிருத்தல், யாவர் எங்கு என்ன. அந்த உரையாடலுக்கு முன் சூழல் எழுதப்பட்டிருக்கணும், அடுத்து நம்ம பார்ப்போம் அது எவ்வாறு எழுதப்பட்டிருக்கணும் என்பதற்கான கூறுகளை பார்க்கின்றோம். அடுத்து முகமன் நலம் பாராட்டுதல், முகமன் என்பது வணக்கம் கூறுதல், நலம் விசாரித்தல், வணக்கம் நலமா என்பது சொல்வதுதான் முகமன். அடுத்து நான்காவதாக இருவர் பேசுவதாக இருக்கணும், உரையாடல் இருவர் பேசணும், ஒருவர் பேசுனா அது நீங்கள் ஏதோ மனநோயாளி என்று பொருள் போட்டுரும் இல்லையா, ஆக இருவருமே பேச வேண்டும். ஓகே, ஐந்தாவதாக நீங்கள் அந்த என்ன பார்க்கின்றோம் அப்படின்னா, இருவருமே கருத்துக்களை பரிமாறணும். நீங்கள் நட்பு கடிதத்தில் இந்த கூறுகள் இல்லை, இருவருமே கருத்துக்களை பரிமாறணும். அடுத்து ஒருவர் குறைந்தது இருமுறையாவது பேசியிருக்கணும், இதெல்லாம் அமைப்புக்குரிய புள்ளிகளை நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்க. ஓகே, அடுத்து உரையாடலுக்குரிய துறைசார் மொழி, நான் முதல்ல சொன்னது போல் இங்கேயும் துறைசார் மொழியும் உணர்ச்சி வெளிப்படுத்தியிருத்தல், நிச்சயமாக உரையாடலுக்கு இது அதிகமாக பார்க்கின்றோம். இறுதியாக
முடிவு விடைபெறுதல் கண்டிப்பாக இருக்கணும் உரையாடலை. சில வகையில் ஒரு உரையாடலுடைய அமைப்புகள் எவ்வாறு இருக்கணும் அப்படின்னு பார்ப்போம். அந்த கட்ட அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது உரையாடலுடைய கட்டமைப்பு தொடக்க பகுதி, கருத்து பகுதி, முடிவு பகுதி எல்லா இதுக்கும் இது பொருந்தும். அவ்வகையில் இதை எவ்வாறு நிறுவி செல்ல வேண்டும், நிறுவி சொல்லுதல் என்றால் ஸ்ட்ரக்சர் எவ்வாறு வடிவமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், சூழல், முகமன், நலம் பாராட்டுதல் இது அமைப்புக்குரிய புள்ளிகளாக பார்க்கின்றோம். இந்த உரையாடலின் தொடக்க பகுதி இதுதான், சூழல், முகமன், நலம் பாராட்டுதல். அடுத்து பார்த்தீங்கன்னா கருத்து, கருத்து பகுதி கொடுக்கப்படும் அனைத்து கருத்துக்களையும் பயன்படுத்தி எழுதணும், இது கட்டளை, கண்டிப்பாக நீங்கள் பயன்படுத்தி எழுதணும், இல்லை என்றால் கருத்துக்குள்ள புள்ளிகளில் நீங்கள் இழந்துருவீங்க. உங்களுடைய இடது பக்கம் பாருங்கள், இருவர், அடுத்து குறைந்தது இருமுறைக்கு மேல், அடுத்து இருவருமே கருத்துக்கள் பேசியிருத்தல். ஆக அந்த மூன்று கூறுகளுக்கும் வடிவம் சார்ந்த புள்ளிகள் வழங்கப்படுகிறது. புரியுதுங்களா? இரண்டு பேர் பேசிட்டாலும், இருமுறைக்கு பேர் பேசிட்டாலும், கருத்து பரிமாற்றம் செய்தாலும் அந்த மூன்று கூறுகளுக்கு உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகிறது. ஆக நான் எட்டு கூறுகள் என்று சொல்லும் பொழுது நீங்கள் பொருள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக ஒரு கடிதத்தினுடைய, ஒரு உரையாடலுடைய முடிவு பகுதி எவ்வாறு அமைந்திருக்கணும். ஆக ஒரு உரையாடலுக்குரிய முடிவு பகுதி இவ்வாறு தான், ஒன்றே ஒன்று தான், முடிவு இருவருமே விடைபெறுதல். ஒருவர் மட்டும் இல்லை, ரெண்டு பேருமே விடைபெறுவதற்கான அந்த தன்மையை பெற்றிருக்கணும். அதற்கான எடுத்துக்காட்டுகள் நான் கொடுக்கின்றேன், நன்கு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். பாருங்கள், அடுத்து நான் சூழல் என்று சொன்னேன் இல்லையா சார், சூழல் இவ்வாறு தான் எழுதப்பட்டுருக்கோம். ரொம்ப எளிமைங்க, சூழல் எழுதுவது ரொம்ப எளிமை. பாருங்கள், யாவர் என்றால் நீயும் நண்பரும், கீதாவும் நளினியும். எங்கு? இடம், பள்ளி சிற்றுண்டி சாலைன்னு எடுத்துக்கொள்ளுங்கள், வேறு இடம்லாம் வேண்டாம், பள்ளி சிற்றுண்டி சாலை. என்ன என்பது தலைப்பு கொடுத்துட்டோம், தலைப்பு என்பது தமிழர் பாரம்பரிய உணவுகள் தலைப்பில் பார்த்துங்க, அந்த தலைப்பை எடுத்து எழுதிட்டு பற்றி உரையாடுகின்றனர். நிகழ்காலத்தில் எழுதுனா போதும், அவ்வளோதான். மூன்று விஷயங்கள் வந்து ரொம்ப எளிமை, மாணவர்கள் தடுமாறிடுறாங்க. ஆ, சூழலா அப்படின்னா யாவர், எங்கு, என்ன. அடுத்து பாருங்கள், முகமன், ரொம்ப நீண்ட முகமன்லாம் வேண்டாம், வணக்கம், நளினி, நலமாக இருக்கின்றாயா. அடுத்து வந்து நளினி நிச்சயமாக அதுக்கு வந்து மறுமொழி கூறணும், வணக்கம் கீதா, நான் நலம், நீ நலமா, கேள்வி கேட்கணும், நண்பர்கள் உரையாடுறீங்க இல்லைங்களா. அடுத்து அப்போ இருவர் பேசுகிறாங்க பாருங்கள், கீதா சொல்கிறாங்க மீண்டும், நான் நலம், சிற்றுஞ்சி சாலையில் உணவு வாங்காமல் எதனை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறாய் நளினி. அப்போ என இடம் வந்து சிற்றுஞ்சி சாலை. அப்போ நண்பர் கேட்குறாங்க, அப்போ கேட்கின்ற பொழுது அவங்க பதில், அப்போ இதுதான் உரையாடல் தொடக்கமாக பார்க்கின்றோம். மீண்டும் பாருங்கள், இந்த பகுதி முழுமையாக உரையாடலை தொடக்கமாக பார்க்கின்றோம். அடுத்து சரி, அடுத்த பகுதி பாருங்கள், நளினி, ஓ அதுவா, பாருங்கள் அந்த உணர்ச்சி வெளிப்பாடு, ஓ அதுவா, நம் பள்ளி சிற்றுண்டி சாலையில் தமிழரின் பாரம்பரிய உணவுகளை காண்பது மிக அரிதாக இருக்கிறது அல்லவா. கீதா சொல்கிறாங்க, நீ சொல்வது உண்மைதான் நளினி, தமிழரின் பாரம்பரிய உணவுகள் எண்ணில் அடங்கா நன்மைகள் கொண்டவை என்பது அனைவரும் அறிந்ததே. அப்போ நீங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த இடம் கண்டிப்பாக இருக்கிற இடம் என்பது முன்னிலை கூற்றாக இருக்கிறது, நீ ஆக அந்த உணர்ச்சி வெளிப்பாடு இருக்கின்றது. சார், அவ்வகையில் பார்க்கும்போது இவை கடிதத்துடைய தொடக்கமாக, உரையாடலுடைய தொடக்கமாக பார்க்கின்றோம். உரையாடலுக்குரிய தொடக்கம் வார்த்தைகள் கடிதம் என்னும் வருகின்றது, ஏன்னா தொடக்கத்திலேருந்து கடிதம் ஆரம்பித்ததுனால சில வேலைகளில் வார்த்தைகள் வெளிப்பட்டு வருகிறது. ஆனால் இது உரையாடல், உரையாடலை தொடக்கமாக பார்க்கின்றோம், இது கடித உரையாடலுடைய முன்னோட்டமாக பார்க்கின்றோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த கருத்துக்கள் எவ்வாறு நிறுவி செல்லுதல், இந்த கருத்துக்களை எவ்வாறு நீங்கள் கொண்டு செல்லணும், கடிதத்துக்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பாருங்கள், ஆமாம் கீதா, பாருங்கள் முதல் கருத்து அப்படியே கொண்டாந்து வச்சிட்டோம், தமிழரின் உண்மையில் தமிழரின் பாரம்பரிய உணவுகள் மருத்துவம் குணமிக்கவையாகும் அப்படியே வைத்துட்டோம். அந்த கருத்தை அப்படியே எழுதின பிறகு கீதா சொல்கிறாங்க, உண்மைதான் நளினி, உண்மைதான் நளினி, கருவேப்பிலை கண் பார்வைக்கும் புதினா சளி கப கோளாறுக்கும் நல்ல மருந்தென படித்திருக்கிறேன். சரி, இவ்வாறு தான் நீங்கள் கருத்தை நிறுவி சொல்ல வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, அடுத்த கருத்து, அவள் சரியாக சொன்னாய் கீதா, அது மட்டுமின்றி தமிழரின் பாரம்பரிய உணவுகள் ஊட்டச்சத்து மிகுந்த என்பதை யாரும் மறுக்க முடியாது அல்லவா. உடனே சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொல்வது உண்மையே. பாருங்கள், இட்லி தோசை என்பது அங்கே சொன்ன அதே விஷயந்தான், நம்ம அப்படியே தான் எடுத்து எழுதுகிறோம், இங்கே அந்த நார் சத்து எதுவுமே மாற்றம் சொல்ல. ஆனால் அந்த உரையாடலுக்குரிய அந்த அமைப்பை பார்க்கின்றோம். அடுத்த கருத்து பார்க்கின்ற பொழுது, அருமையாக விளக்கம் தந்தாய் கீதா, மேலும் தமிழரின் பாரம்பரிய உணவுகள் உடல் நலத்திற்கு கேடு இல்லாதவை. அங்கேருந்து அதே கருத்தை தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம்.
ஆனால் இங்கு உரையாடுகின்றோம். பாருங்க, உரையாடுகின்ற பொழுது ஆமாம் நளினி, ரசாயன கலவையற்ற இவை கண்டிப்பாக உடல்நலத்திற்கு நன்மையை தரும் என்பதை நீங்கள் உரையாடுகிறீங்க. கருத்து விரிவாக்கம் என்பது நம்ம கடிதத்தில் பார்த்த அதே கருத்து விரிவாக்கம் தான். ஆனால் ஒரு உரையாடல் என்பது இருவர் பங்கு கொள்வதாக இருக்கணும். பாருங்கள் துறை சார், இருவருமே கருத்தை பரிமாற்றம் செய்தால் கண்டிப்பாக இருக்கணும். இங்கே கருத்து சொல்லப்பட்டிருக்கு, கருத்தை பற்றிய பரிமாற்றம் கீழே நடைபெற்றிருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு உரையாடலில். அடுத்து நான்காவது கருத்துக்கு பார்க்கின்ற பொழுது அதே தான். இங்கே என்ன மாணவர்கள் நீங்கள் கவனிக்கும் அப்படின்னா, இந்த உரையாடலுக்குரிய அந்த அமைப்பு கூறுகள் எப்படி இந்த உரையாடல் கொண்டு செல்லணும். கருத்துக்கள் நம்ம கடிதத்தில் பார்த்த அதே கருத்துக்கள் தான். பாருங்கள், உண்மைதான் கீதா, ஆமாம், இது போன்ற சொற்கள். இதற்கு பெற்றோர்கள் பிள்ளைகள் நமது பாரம்பரிய உணவுகள் உண்பதை ஊக்குவிக்க வேண்டும். எப்படி ஊக்குவிக்கணும், அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி எழுதிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா, ஆமாம் உன் கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன் நளினி, நாம் பள்ளி சிற்றுண்டி சாலை விற்பனை செய்யாவிட்டாலும் பெற்றோர்கள் அதனை சுவைபட பிள்ளைகளுக்கு சமைத்து கொடுக்கலாம் அல்லவா. அடுத்து பாருங்கள் ஐந்தாவது கருத்து. சரி, ஐந்தாவது கருத்தும் அவ்வாறே வந்துட்டோம். ஆமாம், நானும் இதைத்தான் சொல்ல நினைத்தேன் கீதா. மேலும் தகவல் ஊடகங்களில் பாரம்பரிய உணவுகள் சிறப்பினை வெளிப்படுத்தலாம் அல்லவா. அருமையான சிந்தனை நளினி, அந்த உணர்ச்சி வெளிப்பாடு. இதன் மூலம் நமது சிறப்பு மிக்க தமிழரின் பாரம்பரிய உணவுகள் உலகெங்கு வாழும் இனத்தவரும் அறிந்து கொள்வர். ஆகையால் நாமும் நமது சமூக வலைத்தளங்களில் உடனே பதிவேற்றம் செய்வோம். அப்போ அந்த கருத்து இருவருமே பேசுகிறாங்க, இருவருமே கருத்து பரிமாற்றம் செய்கிறாங்க. சரி, இறுதியாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது முடிவு கண்டிப்பாக இருக்கணும். சரியாக சொன்னாய், சரி கீதா, சிற்றுண்டி ஓய்வு நேரம் முடிந்துவிட்டது, நாம் இருவரும் பிறகு சந்திப்போம், சென்று வருகிறேன். அப்போ அந்த சந்திப்பு இருவருமே நடைபெறணும். கீதாவும் சொல்கிறாங்க பாருங்க, சரி நளினி, மீண்டும் சந்திப்போம், நான் சென்று வருகிறேன். ஆக ஒரு உரையாடலில் இருவருமே உரையாட வேண்டும், பங்கு கொள்ளணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ பெரும்பாலும் மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த உரையாடலுக்குரிய அந்த இடம் தன்மை கூற்று முன்னிலை கூற்று இவற்றையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது, ஆமாம் நீ சொல்வது உண்மைதான், நான் நீ சொல்வதை ஏற்றுக்கொள்ளுகின்றேன், இது போல் நீங்கள் இருவருமே இயல்பாக உரையாடுகின்ற அந்த நிலையை நீங்கள் பார்க்கணும். அவ்வகையில் பார்க்கின்ற பொழுது இதை முடிவு பகுதியாக பார்க்கின்றோம். முடிவு பகுதியில் கண்டிப்பாக மாணவர்கள் நீங்கள் என்ன நினைவுக்கு கொள்ளணும் அப்படின்னா, இருவருமே முடிவு நீங்கள் சொல்லக்கூடாது, சார் நான் 10 வருஷமாக நாங்கள் சந்திக்கிறோம். 10 வருஷமாக நீங்கள் சந்திக்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் மதிப்பிடும் பொழுது இரண்டு பேருமே விடைபெற்றிருக்கீங்களா, அதுக்கு தான் புள்ளி கொடுக்குறோம். நீங்கள் 10 வருஷம் நண்பர்களாக இருந்தது அது வேறு. சரி, அடுத்து பார்க்கின்ற பொழுது ஓகே, இவற்றை தான் நீங்கள் மீண்டும் நினைவில் கூறணும். நான் மறுபடியும் சொல்லுகின்றேன், ஒரு வழிகாட்டு கட்டுரையில் வர்ணனை மொழியணி செய்யுள் பொன்மொழி இவற்றை போட்டு எழுதவே கூடாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கடிதமும் பார்த்தோம், உரையாடலும் பார்த்தோம், இரண்டிலுமே எங்கேயுமே பழமொழியோ வர்ணனையோ எதுவுமே நிமகத்தில் நேரடியாக போயிட்டோம். அடுத்து மிகையான கருத்து விரிவாக்கம் இல்லவே இல்லை. 20-25 சொற்களுக்குள்ள தான் கருத்து பரிமாற்றம் செய்திருக்கின்றோம். அடுத்து கொடுக்கப்படும் அனைத்து குறிப்புகளையும் பயன்படுத்தி மாணவர்கள் எழுதுவதில் கண்டிப்பாக எழுதணும். கருத்து விரிவாக்கம் என்று அப்படியே எழுதுதல் எழுதக்கூடாது, கருத்தை விரிவாக்கம் செய்யணும். நான் எப்படி விரிவாக்கம் ஆசிரியர் செய்து காட்டியிருக்கணும் அந்த மாதிரி விரிவாக்கம் போதுமானது. குறிப்பில் இல்லாத சொற்களை சொந்த கருத்துக்களை நம்ம இணைக்கவே கிடையாது. எந்த கருத்தையும் நம்ம உள்ளுக்கு இணைக்கல, நீங்களும் இணைக்கக்கூடாது. சரிங்களா, என்னோடு இணைந்திருக்கீங்க, அந்த இணைப்பை வந்து துண்டிச்சிருங்க, சொந்த கருத்தை இணைக்கிறத துண்டிச்சிருங்க. பேச்சு மொழி எழுத்து பிழைகள் இலக்கண பிழைகள் அறிவே இருக்கக்கூடாது, இதை நீங்கள் நினைவில் கொள்ளணும். புரியுதுங்களா மாணவர்களே? ஆக இந்த கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம். சரிங்களா, ஆக இதை நீங்கள் நினைவில் நினைவு கொள்ள வேண்டும். ஆக அடுத்து ஆக குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம வந்து தமிழ்மொழி தாள் ஒன்று வழிகாட்டி கட்டுரை அப்படின்னு சொல்லும் போது இரண்டு விஷயத்த நீங்க வந்து தெளிவா சொல்லியிருந்தீங்க. ஒண்ணு வந்து இந்த நட்பு கடிதம், அதற்கு பிறகு உரையாடல் எப்படி அமைந்திருக்கப்படணும். நிறைவாக நம்முடைய எஸ்பிஎம் தீர்வை வந்து எழுத போகும் மாணவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க, நிறைவா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நிறைவா என்ன சொல்ல வரும்னா, மாணவர்கள் இந்த கருத்து பகுதி வந்து இன்று நம்ம தமிழர் பாரம்பரிய உணவுன்னு சொன்னோம், அது உடல்நலம் சார்ந்த கருத்து பகுதியாக கூட வரலாம். அடுத்து விளையாட்டு சார்ந்த பகுதியாக கூட வரலாம், உடல்நலம் சார்ந்ததாக வரலாம், புறப்பாடம் சார்ந்ததாக வரலாம், இந்த பெருந்தொற்று சார்ந்ததாக வரலாம். அந்த கருத்துக்களை வந்து அவங்க எது வேணுமானாலும் கொண்டு வரலாம். ஆக அவங்க கொடுக்கின்ற கருத்துக்களை தான் நீங்கள் விரிவாக்க செய்யணும். அதனால் உங்களுக்கு எந்த சிக்கலுமே கிடையாது. என்ன கருத்து எழுதணும் அப்படின்னு நீங்கள் தடுமாறி உட்கார்றது வழியே கிடையாது. நீங்கள் தடம் மாறக்கூடாது என்பதற்காக தான் கருத்துக்களை உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அமைப்பு கூறுகளை மட்டும் நீங்கள் முழுமையாக பின்பற்றுங்க. ஏன்னா கொடுக்கப்படுகின்ற 30 புள்ளிகளில் பாதி புள்ளிகளுக்கு மேல் அமைப்புக்கு தரப்படுகிறது.
சரிங்களா? நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும், இதை நீங்கள் உள்வாங்கி கொள்ள வேண்டும். இறுதியாக சொல்லிடுங்க சார், என்ன சொல்லுங்க? சரி, உங்கள் மதுரை தமிழ் ஓசை உலகமெல்லாம் பரமும் வகை செய்தல் வேண்டும். நன்றி மாணவர்களே, உங்களுடன் விடைபெறுவதற்கு முன்பாக இவ்வாண்டு நிறைவாக வழிகாட்டு கட்டுரையை இன்று கொடுத்திருந்த அந்த ரெண்டு கட்டுரைகளை நீங்கள் முழுமையாக பார்த்து கொள்ளுங்க. கண்டிப்பாக தேர்வில் நீங்கள் தயங்கி நிற்க மாட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இறையருள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஆக உங்களுக்கும் இந்த வேளையில் எங்களுடைய டிடிடிவியின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார், எங்கள் கூட வந்து இணைந்தமைக்கு. நன்றி குணா, மீண்டும் உங்களை அடுத்த களத்திலே சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. நன்றி. ஆக மாணவர்களே, இன்று வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஎம் தேர்வை நோக்கி ஆக தமிழ் மொழி தாள் ஒன்று வழிகாட்டி கட்டுரையை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் கூட நாங்கள் பகிர்ந்திருந்தோம். ஆக கண்டிப்பாக மாணவர்களுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும், தெளிவாக ஒரு தைரியமாக போயிட்டு பரிட்சை எழுதிடுவாங்க. உங்கள் அனைவருக்கும் டிடிடிவியின் சார்பாக எஸ்பிஎம் தேர்வை எழுதக்கூடிய மாணவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். விடைபெறுகிறேன், நான் குணசீலன் சிவகுமார். மீண்டும் சந்திப்போம்.